ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிரபா. இன்றைக்கி பாருங்கள், மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனிச்சமலயத்தில் விரால் பிடிக்க வந்தோம். பாருங்கள், டெட்லைன் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 டெட்லைன் அடித்தோம். இங்கேயே ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கிஷோர் என்ன சொன்னால், சரி நான் தண்ணி அனுசரிலாம் வச்சுச்சேன்னு பார்க்கலான்னு போனால் அங்கே ஒரு ஹேண்ட்மேட் தூண்டி இருந்தது. வீடியோ பாருங்கள். ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக அங்கே கடந்தது, புழுவோடே கடந்தது. அதை எடுத்து சும்மா போட்டான், பார்த்தா அதிலே ரெண்டு மீன் பிடிச்சான், சின்ன சின்ன மீன். அதுக்கப்புறம் அந்த மீனை தண்ணியிலேயே விட்டுட்டோம். எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது வீடியோட எண்டில் காமிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்ச சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மறுபடியும் விடவே இல்லை. அதுலேருந்து இந்த ரவ்வோண்டு புழு வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். வாடா, அதுக்கு நம்ம தூண்டிலேட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு சொன்னால், இதிலே ட்ரை பண்ணுவோம், வெறும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே மீன் பிடிக்கலை, நம்ம இதில் போட்டு பிடிச்சிட்ருக்கோம், பாருங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. ஆக்சுவலாக இந்த சைஸ் தான் வந்து விரால் மீனுக்கு நாங்கள் வந்து எடுப்போம். ஆல்ரெடியாக ஒரு 10 மீன் பிடிச்சி வச்சுக்கிறதுனால அதை தண்ணியிலே விட்டுட்டோம். நான் ஃபஸ்ட் நாள் ஏமாற்றம் தான், விரால் எதுவும் பிடிக்கல, எல்லா மீன் சாப்பிட்டு மட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு சொல்லும் போதும் நான் கிளம்பலாம் அப்படின்னு நான் இருட்டிச்சு, 6:30 ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். மறுநாள் காலையிலே வந்துட்டோம் அந்த ஸ்பாட்டுக்கு. ஏன்னா விட்ட விரால பிடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். சைஸ் விரால் பிடிச்சோம். நாளைக்கு ஃபுல் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.